கருவாச்சி காவியம் பாகம் 3. ஏம்பா சடைய தேவா, இதுக்கு மேல கறி திண்டு நீ கல்யாணமா முடிக்க போற? சின்னஞ்சிறுசுகளை சேர்த்து வைக்கிறத விட்டுப்பிட்டு அவன் கூடவே நீயும் சேர்ந்து அருவா தீட்டுனா எப்படி? உருமா பெருமா தேவரு உண்மையிலேயே ஒரு நீதிமான். சடையத்தேவரை கண்டிக்கிற வயசும் யோக்கியதையும் இருக்கு அவருக்கு. சம்பந்தம் பண்ணுன நானே சொல்றேன், இது சரியா வராது, முறிச்சு விட்டுருங்க. ஏற்கனவே தொங்கி போன மீசைய கீழ்முகமா தடவிக்கிட்டே சத்தமா சொன்னாரு சடையத்தேவர். பிள்ளையார் கோயிலுக்கு பின்பக்கம் அரச மரத்து அடிமரத்தை ஒட்டி பொம்பளைக ரெண்டு மூணு பேரு குசு குசுன்னு பேசுற சத்தமும் ஒரு பொம்பளை விசும்புறதும் விட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏ ஆத்தா பெரிய மூக்கி, சடையத்தேவன் சம்பந்தக்காரி, இப்படி வாம்மா, 5.5 ரூபா முறிய கட்டி உன் கதைய நீ ஒப்பி உன் பங்குக்கு. கருவாச்சிய கேட்காம அவ ஆத்தால கேட்டா எப்படி? நியாயமான ஒரு கேள்விய போட்டாரு கடப்பார கவுண்டர். ஆத்தாக்காரிய கேட்டுட்டு அப்புறம் கேப்போம் மகள. முந்தானையை எடுத்து சர்ரபுருன்னு மூக்க சிந்தி அதை உருட்டி சுருட்டி அதிலேயே கண்ணையும் தொடச்சுக்கிட்டு ஓரஞ்சாரன் சரி செஞ்சு இழுத்து இறுக்கி முந்தானைய இடுப்புல சொருகி ஆம்பளை இல்லாத வீடா போனதுனால அண்ணன் மகனை முறி வச்சு காலுக்கு விழுக வச்சு கண்ணெல்லாம் குளங்கட்ட பேச்சு வராம நின்னா பெரிய மூக்கி. முத்தி வெடிச்சு போன முக்கா கிழவி, களையெடுக்க குனிஞ்சு குனிஞ்சு கூண் விழுந்தவ, தலைக்கு என்ன தடவாம பக்குவம் பார்க்காம சிக்கு விழுந்து சிரித்து சிரித்து பாதி மண்ட கழிஞ்சு போனவ. என் பிள்ளை பச்சை மண்ணுங்க, நான் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த கருத்த கிளி, சூதுவாது என்னன்னு கூட தெரியாத விவரமில்லாத வெள்ளந்திச்சிருக்கி, 40 வருஷ பகை அழியட்டுமேன்னுதான் கருவாச்சிய கட்டி கொடுத்தேன். தட்டில வெத்தல பாக்க வச்சு தகப்பனும் மகனுமா வந்தன்னைக்கு தட்ட முடியல, பொழைச்சுக்கடியாத்தான்னு அனுப்பி வச்சா இன்னைக்கு புத்தி மாறி வந்திருக்கு என் பொண்ணு. ஆனா ஒண்ணு, அத்துக்கிட்டு போய் இன்னொரு பொழப்பு பிழைக்க எங்க திரேகத்திலையும் நெஞ்சு கூட்டிலையும் சக்தி இல்ல சாமி. கையெடுத்து கும்பிடுறேன், என் பொண்ணை தீத்து விட்டுறாதீங்க, சேர்த்து வைங்க. இந்த கெட்ட சாதி பயல கெஞ்சி கொஞ்சி கூத்தாடி என்ன, அவன் போக்குலேயே அத்து விட்டுட்டு போடி. ஆம்பளைக்கு மூஞ்சியில மீசன்னா பொம்பளைக்கு முழங்கால மீச, பெரிய மூக்கி கும்பிட்டு அழுகிறத காண பொறுக்காத வைத்தியச்சி கருவாச்சிய தாங்கி பிடிச்சுக்கிட்டே கத்துறா. ஏ கழுவி, வாய பொத்தி உட்காரு, இல்லாட்டி உன்னைய 5-6 மடிச்சு அடுப்புல வச்சு எரிச்சு புடுவோம். கட்டையன் கையாளுக பன்னியான் பேரன் சலம்பல் பாண்டி உலக்கையன் 3 பேரும் எந்திரிச்சு கத்த முதலக்கம்பட்டியிலிருந்து வந்திருந்த பெரிய மூக்கி அண்ணன் மகன்க 4 பேரும் தவ்வி எந்திரிச்சாங்க இடுப்புல சூரிய தடவிக்கிட்டு. 7 விருதா பயலுகளா, அது ஆம்பளை இல்லாத வீடா இருக்கலாம், ஆனா ஆம்பளை இல்லாத ஊர் இல்லடா இது, உட்காருங்க. காவக்கார சக்கண்ணன் ஒரு அமட்டு அமட்டவும் முணங்கிக்கிட்டே உட்கார்ந்தாங்க ரெண்டு தரப்பும். ஏம்பா, கட்டையின் விவகாரத்தை அவன் சொல்லிட்டான், அதுக்கு கருவாச்சி என்ன மறுவார்த்தை சொல்றான்னு கேட்கணுமா இல்லையா? குக்கு நோவு வந்த கோழி மாதிரி பம்மிக்கிட்டே இருந்தா எப்படி, வர சொல்லுங்கப்பா. வைத்தியச்சியும் சோட்டுக்காரி பவளமும் கைத்தாங்களா கூட்டியார ஒரு முளப்பாரி நடந்து வாரத மாதிரி வாராயா கருவாச்சி, உம்பள பாதாயி இப்படி போச்சுன்னு ஊரே உச்சி கொட்டி பாக்குது அவளை. கருவாச்சி ஒன்னும் ஓங்கு சாங்கான வைரம் இல்ல, குட்டச்சிதான், ஆனா 8 ஊரு எல்லையில அப்படி ஒரு அம்சமான பொம்பளை இல்ல, சுத்தி வச்சு தட்டி தட்டி ஒப்புரவு பண்ணினது மாதிரி நித்தி. கார்த்திகை மாசம் சுட்டியில எண்ணெய நப்பி தீபம் போடுவோமா இல்லையா, அப்படி 2 கண்ணு மினுக்கு மினுக்குன்னு, சிரிக்கி மகளுக்கு அடிச்சு வச்ச கத்தி மாதிரி செவக்கி வச்ச மூக்கு, சும்மா மதுரை மீனாட்சிக்கு இருக்கிற மாதிரி சின்ன வாய், செப்பு உதடு. என் உடம்புக்கு தேவையானது போக ஒரு பொட்டு செதை எச்சா மிச்சா எங்கேயும் இல்லை பார்த்துக்கங்கிற மாதிரி வலிச்சு விட்ட தேகம், நெறும் கருப்பு,
கருப்புல பல கருப்பு இருக்கு. அட்டக்கருப்பு, அடிச்சட்டி கருப்பு, கெட்டிக்கருப்பு, கறிக்கருப்பு, கார்மேக கருப்பு, காக்கா கருப்பு, குயில் கருப்பு, இப்படி எத்தனையோ கருப்பு. கருவாச்சி அழகு கருப்பு, அம்சமான கருப்பு. நவ்வா பழ தோல்ல மினுமினுமினுன்னு ஒரு மின்னல் அடிக்குமா இல்லையா? அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு கருப்பு. அத்தா மாதிரியே கருவாச்சியும் காது வளர்த்தவ, லவுக்க போடாத பொம்பளை. சீலையை சுத்தி வச்ச செப்பு குடம், ஒச்சம் சொல்லணும்னா ஒன்னே ஒன்னு சொல்லலாம். அவ கால் ரெண்டுலையும் கட்ட விரலும் அடுத்த விரலும் ஒன்ன ஒன்ன தொட்டுக்கிட்டதில்ல. இந்த சின்மத்துல ஒன்னு சேர மாட்டோம்னு ஒன்னு வடக்க பார்த்து நிற்கும், ஒன்னு தெக்க பார்த்து நிற்கும். ரெண்டு விரலுக்கும் மத்தியில குருவி ஒன்னு கூடு கட்டி கொஞ்சம் பறிக்கலாம். கல்லு மாதிரி இருந்தவ உடஞ்சு உருமாறி போனாளப்பா, என்ன பாடுபடுத்தினானோ இந்த ஈன பையன். பஞ்சாயத்துல அவுகவுக வாய்க்குள்ள பேசி பேசி உருகிறாக. ஏம்மா கருவாச்சி, உன் புருஷன் கட்ட ஏன் உன்னைய பத்தி அது இதுன்னு சொல்லி அத்து விட்டுருங்கிறான். வந்தரப்பு நியாயத்தை நீ சொல்லணுமா இல்லையா சொல்லு. ஒரு பேச்சும் பேசல கருவாச்சி, பொல பொல பொலன்னு அழுகிறா. பூமி பார்த்து நிக்கிறா, இருதயம் வெடிச்சு வார்த்தை கீர்த்த வந்துருமோன்னு முந்தானைய சுருட்டி பந்தாக்கி வாய்க்குள்ள வச்சு அமைக்கிக்கிறா. என்னைய ஒரு கேள்வியும் கேட்காதீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல கையெடுத்து கும்பிட்டு கண்ணை தொடச்சிக்கிறா. ஊரே அவளை பார்த்து மனசொடிஞ்சு நிக்க சடையத்தேவரும் கட்டையனும் மட்டும் அவளை கண்டும் காணாம ஆகாய மார்க்கமா பெறாந்து கிராந்து பறக்குதான்னு பெறாக்கு பார்த்து நிக்கிறாங்க. சின்ன கழுத பாவம் புத்தி மாறி நிக்கிதப்பா, பிறகு பாத்துக்கிறலாம். 15 நாள் கெடுவச்சு பஞ்சாயத்தை கலைங்க. கெடுவெல்லாம் எதுக்கு கெடுவு, இன்னைக்கே தீர்ப்பு சொல்லி தீர்த்து விட்டுருங்க ஐயா. அது வரைக்கும் பொய்யா பொறுமை காத்திருந்த கட்டையன் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் துண்ட உதறி வீசி பெருங்குரல்ல பேசலாம். ஏலே கட்டையா, தீர்த்து விடுறது லேசுப்பட்டு காரியம் இல்லப்பா. ஒரு பொம்பளைய தள்ளி வைக்க அதுக்கு உண்டான காரணம் வேணுமா இல்லையா? கட்டையன் தவ்வி 4 அடி தள்ளி போய் நின்னு கைய கால ஆட்டி கத்துறான். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க, பொம்பளைய தள்ளி வைக்க காரணம் தானே வேணும், அவ பொம்பளையே இல்ல போதுமா? பொம்பளையா அவ இல்லாம போயிட்டாளா, இல்ல ஆம்பளையா நீ இல்லாம போயிட்டியாடா? முதலக்கம்பட்டி பெரிய மூக்கி வகையரா சத்தம் போடவும் கட்டையன் கையாளுக வேட்டிய மடிச்சு கட்டி உள்ள தவவும் வாய்ச்சண்டையும் தள்ளுமுள்ளும் தகராறும் கைகலப்பும் எழுத முடியாத சொல்லுமா புழுதி கிளம்பிருச்சு அங்க. எம் முக பொழப்புல மண்ணு உளுந்துருச்சுன்னு மாரடிச்சு புலம்புறா பெரிய மூக்கி. ஊருக்கு வெளியில கள்ளுக்குழியில கல்லடைச்சுக்கிட்டு இருந்த ஆளுகளுக்கே கேக்குது அவ குடல் குலுங்க கத்துற சத்தம். 15 நாள் கெடுவு வச்சு களைஞ்சு போகுது பஞ்சாயத்து. இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்டா சாமின்னு அரசங்கலையில அங்கங்க இருந்த பறவைகள் எல்லாம் பயந்து பறந்து போய் செயமங்கலம் கம்மாய்க்குள்ள இருக்கிற கருவேல மரத்துல கப்பு சிப்புன்னு அடையுதுக. வளர்ந்து கொண்டே வரும். நன்றி. வாசிப்போமா வித் ஸ்ரீ.